அன்னூர் கிட்ட இருக்கக்கூடிய லக்ஷ்மி மெஸ். குடல் கறி, மட்டன், சிக்கன், தலைக்கறி சுத்துவத்தமா நீட்டா நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க. 30 வருஷம் அனுபவம் என கடையில. சின்ன வெங்காயம் தொலைச்சு கூட்டு வச்சு உள்ள போட்டு பண்ணணும். கடையில வாங்கி கொடுக்குற மசாலா எதுவுமே நம்ம சேர்த்துறது. குடலோட இந்த இட்லிய பொழந்து கட்டுவோம். டேங்க அப்பாங்க பாருங்க, நல்லா இந்த வெங்காயம், வரமிளகா, ஒரு மட்டன் இட்லி. ஒரு டைம் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ரிப்பீட்டடா வருவீங்க. கெட்டி சட்னி, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் கூட சாப்பிட்டு அந்த சட்னி தோத்து வராது. ஆனா இந்த குடல் சாப்பிடுறக்கான காலையில கிளம்பி வந்துருக்கீங்க கண்டிப்பா. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னூர் கிட்ட இருக்கக்கூடிய குறுக்கிளியாம்பாளையம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து என்ன எடுத்திருந்தோம், அந்த ஆரணி மெஸ் எடுத்திருந்தோம். நல்லா காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தீங்கன்னா காரை பார்க் பண்ணிட்டு டூ வீலர் நிறுத்திட்டு நல்லா அந்த குடல் இட்லியில் வாங்கி சாப்பிட்லாம் கரெக்டாக. அந்த கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் லக்ஷ்மி மெஸ்ன்னு ஒரு கடை இருக்குது. இது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. இவங்க எப்படி வந்து ரொம்ப வருஷமாக ரன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அந்த லக்ஷ்மி மெஸ் ரொம்ப ரொம்ப வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நம்ம வந்திருக்கோம், போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம குடலை சும்மா அப்படி நார்மலாக விட்டுற முடியுமா? இட்லி சட்னி சாம்பார்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா வேலை இல்லை சொல்லும் போதே நல்லா இல்லை பார்த்தீங்களா. நான் உள்ளே போகிறோம், இட்லி குடல் சாப்பிட்றோம், எங்களோட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். கமா அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. உங்கள் பேர் என்ன? வீரபத்தனுங்க. அண்ணா உங்கள் பேர்? வீராசாமி. வீரபத்ரன், வீராசாமி, சூப்பரா இருக்கு. ரெண்டு வீரரும் ஒண்ணா இருக்கீங்க. அண்ணா சொல்லுங்க, எவ்வளவு வருஷமா இந்த கடை ஓப்பன் ஆனது? 35 வருஷம் ஆச்சுங்க. டீ கடை தான் முதல்ல வச்சுட்டு இருந்தாருங்க. அப்புறம் வந்து இட்லி சமையலும் சாப்பாடெல்லாம் அருமையா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு 10 வருஷமா காலமா குடல் இதெல்லாம் போடவே இல்லைங்க. ஒரு சச்சாமியத்துல ஒரு 20 வருஷமா குடல் கறி, மட்டன், சிக்கன், தலைக்கறி சுத்துவத்தமாக நீட்டாக பார்வையமாக நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க. எங்கள் மெட்ராஸ்லேருந்து வராங்க, ஈரோட்டிலேருந்து வராங்க, ஊட்டியிலேருந்து வராங்க. உங்களுக்கு சொந்த ஊர் தானா? சொந்த ஊர் பக்கத்து ஊர். நாங்கள் 5 மணி ஆனால் எந்திரிச்சு வந்துடுவோம். வந்த உடனே நம்மளை வந்து வெல்கம் பண்ணாங்க. எப்படி இருக்கீங்கலாம் கேட்டாங்க. முதல்ல டீ சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க, இல்லைண்ணே சாப்பிட்ணுண்ணே அப்படின்னு. பேட்டி கொடுக்கலாங்களா அப்படின்னா, கண்டிப்பாக கொடுக்கல, நீ கொடுக்கல அப்படின்னு டீ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் சாப்பிட்டேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லி சாப்பிடுங்க. அப்புறம் ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்க. நம்ம வந்து வந்தோடனே வந்து கண்டுபிடிச்சு வந்து பேசினாங்க. உங்களைய வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். உங்களை இன்னைக்கு சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீயா ஒரு நாள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தா அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. சாப்பிட வந்ததுல இன்னொரு மகிழ்ச்சி. அப்புறம் லட்சுமி குடல் கடை, ஒரு 10 வருஷமா நம்ம அடிக்கடி சாப்பிடுவோம், ரொம்ப நல்லா இருக்கும். எங்கிருந்து சார் வரீங்க? நான் கோயம்புத்தூர். கிண்டும் போதே என் குடலுக்குள்ள கிண்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி சார், தேங்க்யூ. அண்ணா வணக்கம். வணக்கம். எங்கிருந்து வரீங்க? கோயம்புத்தூர் சரவணம்பட்டி. பேரு? ஜெயச்சந்திரன். உங்க பேர் என்ன? பழனிசாமி. அண்ணா இந்த குடல் சாப்பிட்றக்கான காலையில கிளம்பி வந்திருக்கீங்க? கண்டிப்பா. ஆமா. எவ்வளவு கிலோமீட்டர் இருக்காங்க? 25 கிலோமீட்டர். நம்ம வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா பாக்குறாங்க. ஆமா, அப்ரிஷியேட் பண்ணி பேசுறாங்க. ஆமா, அதனாலதான் நாங்க சொல்றோம் உங்களுக்கு. இல்லைன்னா குன்னத்தூர் எல்லாம் எப்படி எங்களுக்கு சொல்ல முடியும்? நல்லா இருக்கா வீடியோஸ் எல்லாம்? இதுக்கு முன்னாடி இது மாதிரி டிராவல் பண்ணி போய் எங்க சாப்பிட்டு? நான் கொஞ்சம் போவேன் அடிக்கடி. இவர் என்னைக்கா ஃப்ரீயா இருக்கும்போது வருவாரு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஹாய், இது வந்து லக்ஷ்மி மெஸ்க்கு வந்திருக்கோம் நாங்க. ஆக்சுவலா நாங்க கருமத்தம்பட்டி. இந்த சண்டேஸ்லாம் இங்கே குடல் குழம்பும் இட்லி ரொம்ப ஃபேமஸ்ன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். யூடியூப்லலாம் பார்த்துருக்கோம். சரி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பட் இங்கே இருக்கிற கூட்டம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. இன்னும் டேஸ்ட் பண்ணல நான். டேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த ரிவ்யூ கண்டிப்பாக சொல்லுவேன். தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உட்காந்துட்டோம். நமக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு
15 to 20 minutes கழிச்சு வந்து ஒரு இடம் கிடைச்சது. உட்காந்து சாப்பிட போறோம் கைஸ். காலையில எந்திரிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா வயிறு கவா 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 கவான் இருக்கு. எங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சாப்பிடுறது வந்து இருக்கீங்க. சிறுமுகை. ஓ, இங்க மேட்டுப்பாளையம் கிட்டீங்களா? பக்கம்தான். உங்க பேர் என்ன? கமலேஷ். கமலேஷ், சரி நம்ம சாப்பிடலாம். நமக்கு வந்து இலையில வச்சுட்டாங்க. நமக்கு வந்து மட்டனு அந்த குடல் பிளஸ் சிக்கன் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். வந்துட்டோம், சாப்பிட்ருவோம். ஓகேங்க, குட்டி குட்டியாக ஒரு மூணு இட்லி, அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா தீவு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கறி வகைகள் வாங்கியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடல் இருக்குது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது. செம்ம பசிங்க. இதை கொண்டாந்து வச்சுட்டு இந்த ஃபோட்டோ வீடியோலாம் நம்ம அந்த சம்பிரதாயத்தை எடுத்து முடிக்கிறதுக்குல்ல. பக்கத்தில் இதை தம்பி முடிச்சிட்டான், பாதி முடிச்சிட்டான் தம்பி. ஓகே, நம்ம வந்து குடலோட இந்த இட்லியை பொழந்து கட்டுவோம். வாங்க, இந்த குடல் போகிறேங்க கைஸ். இங்கே பாருங்கள், அப்பாங்க பாருங்க. இந்த மாதிரி குடல் வந்துங்க நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி சாப்பிட்றேன். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூரு, கிருஷ்ணகிரி, ஒசூர் சைட்லாம் போனீங்கன்னா அங்கே இருக்கிறதே வேற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஊர் சைடில் மட்டும்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தாங்க கிரேவி, இந்த கலர் பாருங்க. ஆஹா, ஆயிலெலாம் பிரிஞ்சு வேற லெவலில் இருக்குப்பா. அப்படியே அமேசிங். ஃபஸ்ட்டு பைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடல் இந்த மசாலா டேங்க அப்பா. சத்தியமாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், குடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மட்டன் பார்ட்ஸில் ரொம்ப பிடிக்கணும், குடலை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றணும்ப்பா அப்படின்னா கண்டிப்பாக வந்துடுங்க. ஏன்னா வந்து நம்ம அது வீட்டில் கூட நம்ம இந்தளவுக்கு வந்து செய்ய முடியுமாங்கிறது டவுட்டு தான். அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த டேஸ்ட் வந்து வெளியே வருது. நல்லா இந்த வெங்காயம், வரமிளகா, வாவ். ஆஹா, அதே மாதிரி பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா இறக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக தான் ஊற்றுனாங்க. கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய இதில் இவ்வளோ தான் ரத்தமே ஊற்றுனாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி. அது எவ்வளோன்னு கேட்டோன்னே நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்து இந்த ரத்தம் வந்து யூஸ்வலாக எதுக்காக ஆட் பண்ணுவாங்கன்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ குடல் இருக்குது, ரத்தம் வந்து சின்ன சின்ன பீசஸாக தான் நமக்கு தெரியுது. ஆஹா, ரியலி அமேசிங். நான் ஓவர் ஹைப் கொடுக்குறலாம் நினைக்கவே போனால் சில பேர் வந்து சொல்லாமல் சாப்பிட்றாங்க, நான் சொல்லிட்டு சாப்பிட்றேன், அவ்வளோதான் வித்தியாசம். நல்லா இருக்குல்ல ப்ரோ குடல்? நீங்கள் வந்து ஒரு இட்லிக்கு ஒரு குடலை வச்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு போய்கிட்டே இருக்குது உங்களுக்குள்ளே. இட்லி வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக பாருங்கள், இவ்வளோ தான் சைஸ் அதுக்கு. இப்படி அழுத்தினாலே இந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப நாள் குடலே போகலந்துட்டுருக்கோம், அப்படியே மட்டன் போகலாம். நெக்ஸ்ட் வந்து வேறு கொஞ்சம் ஸ்ட்ரை இஸ் மட்டன். இது பாருங்கள் மட்டனு. இங்கே நல்ல விஷயமே என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி இருக்கிறது தான். இப்போ இந்த வெரைட்டி இருக்குமா என்ன மேட்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கூட வந்தவங்க வந்து ஒன்றா குடல் சாப்பிடுவாங்க, இல்லை அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். சில பேர் குடல்லாம் பிடிக்கலேங்கிறாங்க. அதான் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம நோட் பண்ண முடியும். மட்டன் சூப்பராக இருக்கு. மட்டனுங்க வந்து எப்படி செய்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மட்டனை வந்து ஃபஸ்ட் நல்லா வேக வச்சுட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு அந்த குழம்பை வந்து இந்த இட்லி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா தனியாக ஒரு மசாலா போட்டோ இல்லை இந்த கொத்தமல்லி பொடி போட்டோ ஏதோ ஒன்று கிண்டி அந்த குழம்பை நம்ம கொடுக்கறதில்ல. அதில் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது மட்டன் குழம்பு. இது வரைக்கும் மட்டன் குழம்பு ட்ரை பண்ணலை. ஸோ அதனால் வந்து அந்த மட்டனோட ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தண்ணியில் வந்து கிடச்சிருது. இது வந்து எடுத்துகிட்டு இவங்க வந்து தனியாக வந்து ஃப்ரை பண்ணுறாங்க. இதை மறுபடியும் இந்த வெங்காயம் வரமிளகெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால யூஸ்வலாக நம்ம வீட்டிலே அப்படி தான் செய்வாங்க, எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க. மட்டனை நல்லா வேக வச்சு இது பண்ணிவிட்டு பிரிச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த வறுவல் மாதிரி கிடச்சிரும், கூடவே அந்த குழம்பும் கிடச்சிரும். ஸோ சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இது அதே மாதிரி தான் இருக்குது. ஆஹா, நீங்கள் மட்டனு குடல் ரெண்டுமே சாப்பிட்டீங்களா? ஆ, மட்டன் ரெண்டுமே நல்லா இருக்குங்களா? தம்பி எப்படி இருக்கு? அவ்வளோ என்ன மாதிரி அதிகமாலாம் பேச மாட்டார். ஒரு மட்டனு இட்லி. அதாவது இந்த கடை வந்து ரொம்ப நாள் தெரிஞ்சவங்க வந்து ரெகுலராக சாப்பிட்ற கடை. ஒரு டைம் மட்டும் வந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரிப்பீட்டாக வருவீங்க, ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இட்லிக்கு மட்டனுக்கும் அழகுமே இருக்குப்பா. இதில் கொஞ்சம் எலும்பு இருக்குது, அதுதான் கடுப்பு நமக்கு. மற்றபடி சாப்பிட்றங்க நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக சிக்கனை தொடுறேன், ஆனால் மனசே இல்லாமல் தான் சிக்கனை தொடுறேன். சிக்கனும் நல்லா இருக்குது.
ஆனால் நான் மட்டும்தான் பாருங்கள், எல்லாருமே அந்த மட்டன் குழம்பு வாங்கிட்டு மற்ற சைடு செஞ்சு சாப்பிடுவாங்க. நான் மட்டும்தான் இட்லியும் அந்த அதோட அந்த கறி வகைகளோடு பரட்டி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா அதுதான் வந்து உண்மையிலுமே டேஸ்ட்டு. இதை கம்பேர் பண்ணும்போது இந்த சிக்கன் வந்து ஓகே, டேஸ்ட் நல்லா இருக்குது, பட் ஆனால் இதோட டேஸ்ட்டுக்கு இது வந்து காம்ப்ளீட் பண்ண முடியல. கூடவே வந்து கெட்டி சட்டி, அது எங்கள் அப்பா அந்த கெட்டி சட்டினா எப்படி இருக்கு? எவ்வளோ பெரிய சைன் ஆஃப் ரெஸ்டாரண்ட் போனாலும் இட்லியோ தோசையோ நான் வாங்கினேன் அப்படின்னா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் சொல்கிறேன், இந்த ஒயிட் சட்னி மாதிரி இருக்கும். இதுவும் அது சைமன்டேனியஸ் அந்த மாதிரி அதே மாதிரி தான் இருக்குது. சொல்லப்போனால் இந்த பொட்டுகளை ஜாஸ்தியாக போட்டால் எனக்கு இந்த தேங்காய் சட்னி பிடிக்கவே பிடிக்காது, அந்த மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே கிச்சனில் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம், கிரைண்டரில் அரைக்கிறாங்க, சிலது வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறதெல்லாம் பிறகெடுப்பு தான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நோ டபுட், இது வந்து ஆஸ் இட் இஸ் நான் என்ன பேசுகிறனோ என்ன இது பண்ணுறனோ அதுதான் வந்து இந்த கடையிலையும் இருக்கும். மறக்காமல் சாப்பிடுங்க அந்த ஒயிட் சட்னி வந்து மாஸ். ஸோ அண்ணே வணக்கம். வணக்கம். குடல் சாப்பிட்டோம், என்ன அருமையாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு குடல். உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லிட்டு தான் போகணுங்கிறக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். குடல் வந்துங்க நாங்கள் 30 வருஷம் அனுபவம் பண்ண கடையில், 1990 கடை வச்சிருந்ததுல. அப்பா என் வயசு, உங்கள் வயசு 90, அவர் வயசில் நான் 90 கடை வச்சவேன். ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்தே மட்டன் குழம்பு ஊற்றி பழக்கினேன். அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு மட்டன் குழம்புலாம் முடிஞ்ச காலத்தில் குடல் கறி ஃபேமஸ் பண்ணிவிட்டேன். வெளியே வந்து நிறைய வந்து புக்கிங் வேணும்னா ஆர்டரில் இடையில வந்தாலுமே நான் இடையில வாரத்தில் 3-4 நாளைக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா செஞ்சு கொடுப்பேன். இது எல்லா கஸ்டமர் தகுந்த மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போ இந்த குடல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, என்னென்ன மசாலாஸ்லாம் இருக்குது? மசாலா கறி மசாலா சின்ன வெங்காயம் தொளைச்சி கூட்டு வச்சு உள்ளே போட்டு இது பண்ணணும். வேறு பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா இதாக இருக்குது, சின்ன வெங்காயம் போட்டதுன்னா டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்குது. இப்போ கெட்டி சட்னி, நல்லா தேங்காய் சட்னி, கெட்டி சட்னி கொடுப்போம். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் கூட சாப்பிட்டா வராது எங்களுக்கு. கடையில் கெட்டி சட்னி ஃபேமஸான கடை. இடையில ஏதாவது பண்ணுறீங்களா, இல்லை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை எல்லா நாளும் கிடையாது, வா 3 நாளும் இருக்குது, மத்தியானமும் இருக்குங்க. ஆனால் சொல்ல ஒன்று மின்னத்தினாலும் எனக்கு போன் ஆர்டர் கொடுக்கணும், பண்ணி கொடுப்பேன். இது வேணும் இடையில வந்து செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இதே மாதிரி குடல் இருக்குது. அதே மின்னத்தினாலும் கூப்பிடணும், நம்மளே கூப்பிட்டு சொல்லணும், ஆர்டர் கொடுக்கணும். இப்போ வரவா இருந்தால் எல்லாம் ஒருத்தர் ரெண்டு பேர் மாட்டீங்க. இப்போ வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு குடல் சாப்பிட்டீங்கன்னா மினிமம் ரெண்டாவது குடலுக்கு போயிருவீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கால் பண்ணி சொல்கிறது சொல்லிட்டீங்கன்னா எடுத்து வச்சிருவேன். நான் கீழே நம்பர் போடுறேன், நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லிடுங்க. சென்னையிலேருந்து நேற்றுக்கு ஒரு பாட்டி கொடுது, ஊட்டி வரும்போது வந்து சாப்பிட்டு வரங்க. கடைங்க 500 கிலோமீட்டர் கிட்ட பக்கத்துக்கு வர முடியாது, ஊட்டி வரும்போது கண்டிப்பாக வரம் கிடைக்கும் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஊட்டிலேருந்து இல்லை, இமயமலையிலேருந்து கூட வரலாம். டேஸ்ட் எப்படிங்கன்னு பார்த்தீங்களா, எங்களுக்கு டேஸ்ட் எப்படிங்க என்ன அது, என்ன அந்த ஆயில் அந்த வெங்காயம் அதெல்லாம் பிரிஞ்சு அப்படி வரும்போது இல்லை, பேச பேசவே மறுபடியும் எனக்கு எச்சு வருது. நான் ஒரு குடல் தான் சாப்பிட்டேன், ஆனால் உண்மையிலுமே நீங்கள் குடல் இட்லி மட்டும் சாப்பிட்னா இன்னொரு குடல் கண்டிப்பாக சாப்பிடுவேன். ரெண்டு பேரும் இல்லை, யார் வந்தாலும் டபுள்ஸ் தான் சாப்பிடுவாங்க. ரெண்டு பேர் என்னென்ன டேட் சொன்னீங்க? ஞாயிறு, செவ்வாய், புதன், வியாழன். திங்கக்கிழமை மட்டும் இல்லையோ? திங்கள் வெள்ளி இருக்காதுங்க. நீங்கள் ஆர்டர் கொடுத்தா அந்த 5 நாளைக்கு முதல் நாள் கூப்பிட்றணும். திங்கள் வெள்ளியை தவிர்த்து எல்லா நாளும் இருக்குது. ஆனால் மின்னத்தினாலும் எனக்கு ஆர்டர் கொடுக்கணும், ஃபோன் நம்பர் ஆர்டர் கொடுக்கணும். எங்கேருந்து வரேன்னு சொன்னால் எழுதி வச்சிருவேன், அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சிருவேன். இடையில நைட்டில் ஏதாச்சும் வேணும்னா நாட்டுக்கு வழி மட்டன் ஏதாச்சும் வறுக்கணும்னாலும் வறுத்து கொடுப்பேன். அதுக்கு ஒரு ரேட்டு 1 கிலோவுக்கு 250 ரூபா இப்போ சார்ஜ் பண்ணிக்குவேன், வறுத்து கண்டு வைக்கலாம். சூப்பர். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னப்பாங்க, இப்போ ஊட்டிக்கு நீங்கள் போயிடுறீங்க, போயிட்டு ஊட்டிலேருந்து கீழே திரும்பி வருமோ மதியானம் லஞ்ச் சாப்பிடணும்னு பிளான் பண்ணிக்கோங்க. பண்ணிடுவாங்க. அங்கிருந்தே ஃபோன் பண்ணி பண்ணி வச்சிட்டாங்கன்னா வந்து மதியானம் அப்படியே அந்த 500 அப்படியே ரோட் பிடிச்சிங்கன்னா வந்துடலாம். இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக ஊருக்கு போயிடலாம். போயிடலாம் கண்டிப்பாக. சூப்பர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் ரொம்ப என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த அம்மாவிலேருந்து இந்த அம்மா, இங்கே ஒரு அம்மா நினைக்கிறாங்களே ப்ளூ கலர் சாரி அம்மா, அந்த அம்மா வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக நம்மளை வந்து ஒரு முகம் சுலுக்கவே இல்லை, வாங்க இதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்க, நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா இது பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்களை மீட் பண்ணதில். கண்டிப்பாக வருவேன், இதுக்கு குடலுக்காக வேணா கிளம்பி வருவேன், கண்டிப்பாக வரணும். சரி சரி சரி, உங்கள் அப்பாட்ட பேசணும், ரொம்ப சூப்பராக பேசினார். குடல் வந்து உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. இது வந்து காலையில் ஒரு 8:30 வந்தால் குடல் கிடைக்கும். அதோட ப்ரிப்பரேஷன் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? காலையில் 5:30 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ வந்துட்டு காரமடை, மேட்டுப்பிள்ளை அந்த மாதிரி ஏரியாவில் இருந்து குடல் எடுத்துட்டு வரோம். நம்ம ஒரு 25 கிலோ 30 கிலோ தேவைப்படுற மாதிரி இருக்கு, ஒரு கடையில் கிடைக்காது. அதனால நிறைய கடையில் எடுத்துகிட்டு வந்துட்டு காலையில் ஒரு 6 மணிக்கு எல்லாம் நம்ம அசம்பிள் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 8-8.5 மணி ஆயிரும். மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது, தலைக்கறி போட்டிருக்கிறோம். தலைக்கறி இந்த வாரம் போட முடியல, குடல் கறி நல்லா ஃபேமஸுங்க. குடல் சொல்லவே வேணாம், அருமையாக இருக்குது. அது மெயினாக என்னென்னா சின்ன வெங்காயம் தான் காரணங்க, குடலில் சிறு குடல் ஜாஸ்தியாக இருக்கும், சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவோம். அதே மாதிரி ரத்தமும் கம்மியாக ஆட் பண்ணுறது, அது அது கிரேவி கிடைக்கிறக்காக மட்டும்தான் அந்த ரத்தம் போடுறதுங்க. மற்றபடி எல்லாமே குடல் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு அந்த கூட்டு நீங்கள் சின்ன வெங்காயத்தில் போட்டு நம்ம ரெடி பண்ணால் தான் அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். கடையில் வாங்கி கொடுக்குற மசாலா எதுவுமே நம்ம சேர்த்துறது இல்லை, வீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது
மட்டும்தான், மிளகாப்பொடி மஞ்சப்பொடி மட்டும்தான், மற்றபடி வேற எந்த மசாலாவும் போடுறதில்ல. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சோம். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் பண்ண எக்ஸ்பிரஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த குடல் அட்டேங்க அப்பா. நம்மளும் தமிழ்நாடு ஃபுல்லாக டிராவல் பண்ணுறோம், போகிறோம் வரோம், ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரிப்ரேஷன் மாறுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இந்த பிரியாணிங்கிறது எங்கிருந்தோ வந்தது. இந்த காஷ்மீரில் போய் சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே ஒவ்வொரு ஊர் இறங்க இறங்க மாறுபடுது இல்லையா, அதே மாதிரி அந்த குடலும் அதே மாதிரி தான். நான் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் குடல்னு கூட சொல்லலாம். அப்போ வேற எங்கேயும் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டால் அது ஒவ்வொரு டிஃப்ரென்சியேஷன் மாறுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து குடல், மட்டனு, அதுக்கப்புறம் தான் நான் சிக்கன் வைப்பேன். என்ன பண்ணேன்னா ஒரு இட்லியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடலுக்கு ஒதுக்கிட்டேன், இன்னொரு இட்லியே ஒரு மட்டனுக்கு ஒதுக்கிட்டேன், இன்னொரு இட்லியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கனுக்கு ஒதுக்க முடிஞ்சுது. ஆனால் அதில் பாதி வந்து தேங்காய் சட்னி சாப்பிட்டோம். அந்த தேங்காய் சட்னி என்ன டேஸ்ட்டுங்க, நீங்கள் சத்தியமாக அதை சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் நீங்கள் எனக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. இப்போ முதல்ல என்ன மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடை எடுத்துருந்தோம், ஆப்போசிட்ல எடுத்துருந்தோம். அப்போ என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷன்ஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, எதர் திஸ் ஆர் திஸ் இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம். நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டிருந்தாலும் எப்படி இருக்கீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்க முடியல, இன்னுமே செம பிஸியாக இருக்காங்க. நான் ஃபோனில் கேட்டுட்டு என்னங்கிறத நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். இன்னும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.